தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சாம் தமிழன் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். இது ஒரு பக்கம் உண்மை என்றாலும் ஒரு சில வகையான கடன்கள் நமது உடலுக்கு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உள்ளன. பொதுவாக நாம் பயன்படுத்தும் பல பொருட்களை நமக்கு பிடித்தவர்களுக்கு கொடுப்போம். குறிப்பாக நம் நண்பன் எதை கேட்டாலும் கொடுக்கும் பழக்கம் நம்மில் பலருக்கும் உண்டு. ஒரு சில பொருட்களை நாம் பயன்படுத்தினால் அது நமக்கும் நம் நண்பருக்கும் உயிருக்கே ஆபத்தை தரும் என மருத்துவர்கள் கூறுகின்றன. அவை என்னென்ன பொருட்கள் என்பதை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போ. நாம் பயன்படுத்திய ஒரு சில பொருட்களை நமக்கு பிடித்தவரிடம் கொடுத்தால் அது பல வகையான அரிய நோய்களை நமக்கும் நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் ஏற்படுத்தும் என ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. இவை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகவே உள்ளன என்பதே மோசமான உண்மை. அந்த வரிசையில் நாம் முதலில் பார்க்க இருப்பது சீப்பு. பொதுவாக இந்த பழக்கம் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாகும். நமது நண்பனின் சீப்பை நாம் பயன்படுத்துவதும் நம் சீப்பை நமது நண்பனுக்கு கொடுப்பதும் வழக்கமான பழக்கமாகும். ஆனால் இதுபோல் பயன்படுத்தினால் ஒருவர் தலையில் உள்ள கிருமிகள் வேறொருவர் தலையில் ஒட்டிக்கொள்ளும். மேலும் இதனால் முடிகொட்டுதல், பொடுகு தொல்லை, சொறி போன்ற பலவித பிரச்சனைகள் உண்டாகும். அடுத்து நாம பார்க்க இருப்பது ரேசர். இந்த பழக்கம் ஹாஸ்டல் அல்லது தனியாக ரூம் எடுத்து தங்கியுள்ள நண்பர்களிடத்தில் பெரும்பாலும் இருக்கக்கூடும். அதாவது தாடி அல்லது மீசையை சேவ் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ரேசர்களின் மூலம் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவலாம். எய்ட்ஸ் கொண்ட ஒருவரின் ரத்தம் இதில் ஒட்டி கொண்டு நாம் இதை மறுபடியும் பயன்படுத்தும் போது லேசாக நமது தோலை கிழித்தால் கூட இந்த நோய்களுக்கு பலியாகி விடுவோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஹெட்போன். நாம் நண்பர்களிடம் ஹெட்போன்களை பரிமாறிக்கொள்வது வழக்கம். ஒரு காதில் நீங்களும் மறு காதில் உங்கள் நண்பரும் வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் நமது காதில் உள்ள அழுக்குகள் நாம் பயன்படுத்திய ஹெட்போனில் இருக்கும். அவற்றை பிறர் பயன்படுத்தினால் அவர்களுக்கும் பாக்டீரியா தொற்று பரவக்கூடும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது டியோட்ரண்ட். நமது அக்குள்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த டியோட்ரண்ட்களை பிறருக்கு எப்போதும் பகிராதீர்கள். ஒருவரின் தோலில் உள்ள பாக்டீரியா மற்றும் பல நுண்கிருமிகள் மற்றவரின் தோலிலும் ஒட்டிக்கொள்ளும். இதனால் உங்களின் அக்குள்களில் மேலும் அதிக துர்நாற்றம் அடிக்கும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது உள்ளாடைகள். அவசரத்தில் கூட உங்கள் நண்பரின் உள்ளாடைகளை மாற்றி போட்டுக் கொள்ளாதீர்கள். இது உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் அந்தரக பகுதியில் நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக ஹாஸ்டலில் தங்குபவர்கள் இதுபோன்று செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே ஜாக்கிரதையாக இருங்கள். பெண்கள் பலர் இந்த தவறை செய்வார்கள். தங்கள் பயன்படுத்தும் லிப்ஸ்டிக் போன்ற காஸ்மெட்டிக்ஸ்களை தனது தோழிகளுடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இது சொறி சிரங்குகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை பிறருடன் பரவ வைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது டவல். நாம் துடைத்த அதே துண்டில் நமது நண்பரும் துடைப்பார்கள். இந்த அன்புமிக்க பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கும். ஆனால் இந்த பழக்கம் பல விளைவுகளை ஏற்படுத்துமாம். ஒருவரது உடலில் உள்ள கிருமிகள் மற்றவரின் உடலிலும் ஒட்டி கொள்ள தொடங்குமாம். இதனால் இனிமேல் இவ்வாறு செய்யாதீர்கள். கடைசியாக நாம் பார்க்க போவது செருப்புகளும் ஷூக்களும். நமது நண்பரின் ஷூக்களை கடன் வாங்கி பயன்படுத்தும் பழக்கம் நம்மில் பலருக்கு இருக்கும். ஒருவரின் ஷூக்களை கடன் வாங்கி பயன்படுத்துவது பலவித நோய் தொற்றுகளை நமது உடலில் பரவ செய்யும். ஒருவரின் காலில் ஏற்படக்கூடிய வியர்வை மற்றொருவரின் உடலில் மாறும்போது இந்த கிருமிகள் அவரின் உடலில் பரவ தொடங்கும். எனவே நண்பர்களே, இந்த பொருட்களை கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல அரிய தகவல்களுக்கு சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.